ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற 99% நோய்கள் பூர்த்தியாக குணமாகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. எதுக்குன்னா இந்த ட்ரிங்க்ல நம்ம பயன்படுத்திருக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்காது, உடல் எடை குறையும், அதே மாதிரி உங்கள் உடம்புல கெட்ட கொழுப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அது கரைஞ்சு போகும். இன்னும் உங்கள் எலும்புகள் எக்கு மாதிரி பலமாகும். இந்த ட்ரிங்க் நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே கவசமா வேலை பண்ணுது. இந்த ட்ரிங்க எப்படி தயார் பண்ணணும், என்னென்ன பொருட்கள் வேணும், எப்ப குடிக்கணும், இந்த டீடைல ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க தயார் பண்றதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுற பொருள் கசகசா. கசகசா பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்குது, ஆனா அதோட பிரயோஜனம் பார்த்தோம்னா ரொம்ப அதிகம். இதுல நார்ச்சத்து, தயாமின், கால்சியம், மெக்னீசியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், புரோட்டீன், இந்த மாதிரி எத்தனையோ சத்துக்கள் இருக்குது. பிபி இருக்கிறவங்களுக்கு இந்த கசகசா ரொம்ப நல்லா வேலை செய்யுது. இப்போ ரெண்டாவது பொருளா சோம்புவை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படிப்பட்ட ஆகாரம் எடுத்துக்கிட்டாலும் கடைசியா கொஞ்சம் சோம்பை வாயில போட்டு மென்னு சாப்பிடுறது கொஞ்சம் பேரோட பழக்கம் இல்லையா? எதுக்குன்னா இது நல்ல வாசனை தர்றதோட நம்ம சாப்பிட்ட ஆகாரத்தையும் ஜீரணம் பண்ற சக்தி இந்த சோம்புக்கு இருக்குது. இந்த பழக்கம் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ரத்தத்துல கெட்ட கொலஸ்ட்ரால கரைக்குது, இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராம கூட காப்பாத்துது. இன்னும் மூணாவது பொருளா காஞ்ச தேங்காய், அதாவது ட்ரை கோகனட். இது நம்ம கொப்பரை தேங்காய்ன்னு கூட சொல்லுவோம் இல்லைங்களா? இத சாதாரணமா நம்ம சமையல்ல பயன்படுத்துவோம். கொப்பரை தேங்காயில விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிகமா இருக்குதுங்க. சோ மூட்டு வலிகளுக்கு அற்புதமா பயன்படுது இந்த கொப்பரை தேங்காய். இதுல அயனும் அதிகமா இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த் ட்ரிங்க்ல நம்ம கடைசியா பயன்படுத்த போற பொருள் கற்கண்டு. இது நம்ம உடலுக்கு தேவையான அளவு குளிர்ச்சியை கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹெல்த் ட்ரிங்க எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பசு நெய்யை சேர்த்துக்கோங்க. இந்த நெய் கொஞ்சமா சூடானதுக்கு அப்புறமா இதுல கசகசாவை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே போதுங்க. இத சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க, ஏன்னா கசகசா மாயமா கருத்து போயிடும். கசகசாவை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பசும்பாலை இதுல ஊத்திருங்க. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சமா சூடாகி பொங்கி வர்ற நேரத்துல உங்க ஆள்காட்டி விரல் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ட்ரை கோகனட் பீஸ இதுல சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சோம்புவை அப்படியே சாப்பிடுறது பிடிக்கலாட்டி பவுடரா பண்ணியும் சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா குழந்தைங்க குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பவுடரா பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடுபடுத்துங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா டேஸ்டுக்காக இதோட கற்கண்டையும் சேர்த்துக்கோங்க. டயபெட்டிக்ஸ் இல்லாதவங்க உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பொங்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ண விட்டுருங்க. வெதுவெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ்ல இதை நீங்க மாத்திக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் ட்ரிங்க் இப்போ ரெடி ஆயிருச்சு. நிமிஷத்துல தயார் பண்ற இந்த ட்ரிங்க் நம்ம எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் பலத்தை கொடுக்குது. இந்த ட்ரிங்க நீங்க எப்ப எடுத்துக்கணும்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது டின்னர் எடுத்து அரை மணி நேரம் கழிச்சு இந்த ட்ரிங்க எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுல ட்ரை கோகனட் தேங்காய் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரிங்க குடிக்கணும். கொப்பரை தேங்காய மென்னு சாப்பிடுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நல்ல தூக்கத்தோட எத்தனையோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதோட மூட்டுகளுக்கு எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்குது, கண் பார்வையை அதிகப்படுத்துது, மூளையையும் சுறுசுறுப்பா வேலை பார்க்க வச்சு நம்மளோட ஞாபக திறனை 2 மடங்கு அதிகப்படுத்துது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க.